பிரியங்காவுக்கு என்னாச்சு, அவங்க பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல இருந்து வெளியேறிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ இங்கே பல பெருமத்தில் ஓடிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய செகண்ட் அப்புறம் தேர்ட் ப்ரோமோ தான். 18 கண்டஸ்டன்ஸோட ஆரம்பிச்ச இந்த பிக் பாஸ் ஷோ, அதுக்கப்புறம் ரெண்டு வைல்ட் கார்டு கண்டஸ்டன் சேர்த்து மொத்தம் 20 பேர் இருந்தாங்க. இப்போ ஃபினாலே வாரத்தில் மொத்தமாக 5 பேர் இருக்காங்க. ராஜு, பிரியங்கா, அமீர், பாவனி, நிரூப், இவங்க 5 பேர் தான் ஃபினாலே வாரத்துக்கு அடித்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கிராண்ட் ஃபினாலேவுக்கு ரெண்டு மூணு நாட்கள் தான் இருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல இருந்து ஹெல்மெட் ஆன போட்டியாளர்கள் இப்போ மறுபடியும் வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. இன்னும் யார் வரப்போறாங்கன்னு தெரியல. ஆனால் ரிலீஸ் ஆன இந்த ரெண்டு ப்ரொமோலுமே பிரியங்காவை பார்க்கவே முடியல. அபினய், சிபி, வருண் இவங்க மூணு பேர் ஒன்றா உட்காந்துருக்காங்க. அக்ஷரா, தாமரை இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. நிரூப், பாவனி, சிபி, அமீர் இவங்க எல்லாம் தான் ஒன்றா உட்காந்துருக்காங்களே தவிர இதில் எந்த ஒரு ஃப்ரேம்லையும் பிரியங்காவை பார்க்கவே முடியல. இந்த ஃப்ரேமில் ராஜு இல்லை, அவரு இப்போ வீட்டுக்குள்ளே வந்துருக்கக்கூடிய இந்த சீரியல் டீமை வச்சு ஒரு விஷயத்தை வந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ பிரியங்கா ஒரு ஹோஸ்ட் அப்படிங்கிறதால அவங்க இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கூட பார்த்தா அந்த ஒரு ஃப்ரேம்லையும் ராஜு பக்கத்தில் பிரியங்கா இல்லை. ஒரே ஒரு ஸ்டேஜ் தான் போட்டிருக்காங்க, அந்த ஒரு ஸ்டேஜில் ராஜு மட்டும் தான் நிற்கிறாரு. இது மூலயமா பிரியங்கா பிக் பாஸ் வந்து ஹெல்மெட்டாக வெளில போயிட்டாங்களா, எந்தவித காரணமும் சொல்லாமல் அவங்களை வெளில அனுப்பிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான குழப்பங்கள் ஏற்பட்டிருக்குது. ரீசென்ட் டேஸாகவே பிரியங்காவுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். அரசியல்வாதி டாஸ்க்கில் கூட ஓவராக கத்தி அதனால அவங்களுக்கு உடம்பு சரியாமல் போய் அந்த டாஸ்க் முடிய போகிற சமயங்களில் நம்ம பிரியங்காவை பார்க்கவே முடியல. தாமரை உள்ளே வரும்போது ரொம்ப சந்தோஷமாக கட்டி பிடிச்ச பிரியங்கா அடுத்த ரெண்டு ப்ரோமோவில் எங்கே போனாங்க, இவ்வளோ ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் ஒன்றா உட்காந்துருக்கும் போது பிரியங்கா மட்டும் எங்கே போனாங்க அப்படிங்கிற கேள்விங்க பல பேருக்கு வருது. இப்படி சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கும்போது ஒருவேளை பிரியங்கா இந்த பிக் பாஸ் சீசன் விட்டு வெளில போயிட்டாங்களா, அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குதா, இல்லை மெடிக்கல் ரூமில் ரெஸ்ட் எடுத்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இப்போ வெளிவந்திருக்குது. ஆனால் இப்போ நம்ப தகுந்த வட்டாரங்களில் என்ன தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னா, உண்மையாகவே பிரியங்காவுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அதனால் அவங்களுக்கு மெடிக்கல் ரீதியாக ஒரு சில டெஸ்ட் எடுத்திருக்காங்களாம், அந்த டெஸ்ட்டோட முடிவுகளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு தகவல் இப்போ வெளிவந்திருக்குது. அது கோவிட் டெஸ்ட்டாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான சந்தேகமும் ஏற்படுது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இந்த பிக் பாஸ் சீசன் ஃபைவை ராஜ் தான் வின் பண்ண போகிறாரு அப்படிங்கிற விஷயம் ஒரு பக்கம் வந்து ஹைப்பை ஏற்படுத்திட்டாங்க. மற்ற சீசனை கம்பேர் பண்ணும்போது இந்த லாஸ்ட் ஒரு வாரம் ஓட்டிங்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப செம ஸ்பீடாக போயிட்டுருக்கும், ஃபயராக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஆனால் இந்த பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல இந்த லாஸ்ட் ஒரு வாரம் பார்க்குறதுக்கு ரொம்ப போரிங்காக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா மக்கள் வந்து இவர் தான் ஜெயிக்க போகிறார் அப்படிங்கிறத முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. அதனால வேணும் தெரியல, கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. இப்படி இருக்கும்போது பிரியங்கா எப்படி இருந்தாலும் டைட்டில் வின் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரியும், இதுக்கு எதுக்கு நம்ம ஷோக்கில் இருந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி, அதனால கூட அவங்க வெளியேறி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தகவலும் ஒன்று நம்ம தகுந்த வட்டாரத்தில் வெளிவந்திருக்குது. பட் எது எப்படியோ இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் பிரியங்கா வீட்டுக்குள்ளே இருக்காங்களா, இல்லை அவங்க வந்து பிக் பாஸ் விட்டு வெளில வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளுக்கு நமக்கு பதில் கிடைக்கும். ஒருவேளை அவங்க இப்போ பிக் பாஸ் விட்டு வெளில வந்திருந்தாங்க அப்படின்னா, இவ்வளோ ஒரு 100 நாட்கள் பிக் பாஸ் உள்ள இருந்து ஃபினாலேவுக்கு இன்னும் ஒரு 2-3 நாட்கள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவங்க வெளில வந்துடக்கூடிய விஷயம் கண்டிப்பாக அதிர்ச்சியாக தான் இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.